ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதிகமாக ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த பெயின் எல்லாம் ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இது தான், எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பீரியட்ஸ் வரை இன்னும் 3 நாள் இருக்குக்கா, இது வந்து ப்ரெக்னென்ட் சிம்டமா அப்படின்னு. இதே கொஷினை சேமாக இப்போ அவங்களோட டேஸ் மட்டும் மாறும், அதாவது பீரியட்ஸ் ஒரு 5 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குதுக்கா, கால் வலி இருக்குது, கை வலி இருக்குது, இது வந்து ப்ரெக்னென்ட் சிம்டமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த பெயின்லாம் இருந்தால் அது ப்ரெக்னென்ட் சிம்டமா அப்படின்னு பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா மேல் ஐக்காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐக்காலில் உங்களுக்கு வரலனா கூட, அதாவது லேட்டாக வந்தால் கூட, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட இந்த வீடியோ வந்து இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட பாடி டைப்பை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 சிம்டம்ஸ் மட்டும் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். அதாவது 90% பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, வாமிட்டிங் என்ன ஆசி, அதாவது அவங்களுக்கு ஒன்று வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும், வராது. இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பெயின், லைட்டாக அடி வீட்டில் வலி இருக்கிறது, தலைவலி, உடம்பு வலி, கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் மாறி மாறி வரும், எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, இது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். பட் ஆனால் எப்போ அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வலி வந்து இப்போ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வரக்கூடிய இடுப்பு வலி 100% ஷோராக ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. எப்போ வந்து இது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு 4 மாதத்துக்கு மேலே வரும் பார்த்தீங்களா, உங்களுக்கு பீரியட் ஆகி உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி 4 மாதத்துக்கு மேலே தான் இந்த இடுப்பு வலி அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட குழந்தை வளர வளர வயிறு வந்து பெருசாகும், பெருசாகும் போது அதை தாங்கி பிடிக்கிற நம்மளுடைய இடுப்பு பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் இடுப்பு வலி அப்படின்றது இந்த 9 மந்த்து 8th மந்த்துலலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங், அதாவது ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்குமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முதுகு வலி மட்டும் இருக்குது, மற்றபடி வேறு எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, பெண்களை பொறுத்தளவுக்குமே வந்து வீட்டில் நிறைய வேலையை வந்து நம்ம செய்வோம், அந்த வேலை பலனால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரியான பெயின் வந்து ஏற்பட்டுருக்கலாம். ஸோ நமக்கு வந்து நாள் தள்ளி போகுது, நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, மேபி அந்த ஒரு தாட் வந்து நமக்கு இது ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, 100% இது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்குது, மேபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஸோ 80% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது வாமிட் வர மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஒரு தலைவலி இருக்குது, ரொம்ப பாடி வந்து ஹீட்டு டக்குன்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இந்த எல்லா சிம்டம்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு முதுகு வலி, கால் வலியெலாம் இருக்குது அப்படின்னா மேபி அது ப்ரெக்னென்சி சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இடுப்பு வலி மட்டும்தான் இருக்குது, இல்லை வேறு கால்கள் மட்டும்தான் வலிக்குது, இல்லை வந்து வெறும் அடிவேறு வலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப 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 கம்மி தான். கண்டிப்பாக அந்த வலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க நிறைய சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சிம்டம்த்தோடையும் சேர்த்து உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுட்ருக்காங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஒரு 5 நாள் இருக்குது, ஆனாலும் முதுகு வலி இருக்குது அப்படின்னு. ஸோ முதுகு வலி வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இதனால தான் முதுகு வலி வருது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மேபி உங்களோட ஒர்க் பொழுவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன அடிபட்டிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்னால முதுகு வலி ஏற்படலாம்.